என் நேம் ஜெயஸ்ரீ. நாங்கள் வந்து வெங்கம்பாக்கம் ஏரியாவில் இருந்து வரோம். இது என்னோட செகண்ட் பேபி, பாய் பேபி. சிசேரியன் தான் பண்ணது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு டாக்டர் அப்ரோச் பண்ணோம், பட் டிஸ்டன்ஸ் இதுங்கிறனால நாங்கள் அதை ப்ரொசீட் பண்ணலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாக நாங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மேமை வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸாக தான் நாங்கள் இந்த மேமை வந்து கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச்சே எங்களுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபர்தராக நாங்கள் அதை ப்ரொசீட் பண்ணோம். மேம் வந்து எப்போனாலுமே கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, மெசேஜ் கால்னாலுமே எதுவுமே கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த 6 மந்த்ஸில் எங்களுக்கு மேம் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. என்ன என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே ரொம்ப பொலைட்டாக நல்லா கேரிங்காக சொல்லுவாங்க. அண்டு மேம்கிட்டையும் தனியாக அந்த மெஷின் இருக்கிறதுனால, ஸ்கேனிங் மிஷின் இருக்கிறதுனால எப்பயுமே எப்போ வந்தாலுமே அவங்க ஒரு தனி இதாக ஸ்கேனிங் பண்ணி பார்ப்பாங்க மேமும். ஸோ அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. அண்டு எனக்கு வந்து ஒரு இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒரு கிளாட் மாதிரி பிளட் கிளாட் இருந்ததுனால அது கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் மேம் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் அது அந்த அந்த ப்ராப்ளமும் கிளியர் ஆயிடுச்சு, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. லேபர் பெயின் வந்து எனக்கு ஒரு 2-1 வீக் பிஃபோரே எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ தான் எனக்கு வரும். பட் மேம் ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்டாலுமே ஒன்றும் பயப்படாதீங்க, இது வந்து நார்மல் தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி வந்து சிசேரியன் தான். ஸோ செகண்ட் பேபி வந்து நீங்கள் நார்மல் ட்ரை பண்ணாலும் ஓகேங்கிறத ஃபஸ்ட்டு ஹோப் கொடுத்தாங்க, அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க, ஃபஸ்ட்டு சிசேரியன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் சிசேரியனே ஃபாலோ பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து டெலிவரி டியூ டேட் வந்து ஜான் 16 சொல்லியிருந்தாங்க. பட் 1 வீக் பிஃபோரே எனக்கு கொஞ்சம் லேபர் பெயின் எல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ மேமை கன்சல்ட் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இன்னும் டைம் இருக்குதுங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ ஜனவரி 1 தான் என் பையன் பிறந்தது. வந்த அன்னைக்கே எங்களுக்கு நல்ல ஒரு இங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாமே நல்ல சர்வீஸ் பண்ணாங்க. டாக்டர் இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி உடனே வந்துட்டாங்க, கால் பண்ணி சொன்ன உடனே. இங்கே எல்லாமே அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸும் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. டாக்டர்ஸும் எல்லா அனஸ்தீஷியா டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து கரெக்டாக அந்த டயத்துக்கு இருந்தாங்க. அவங்களும் நல்லா பேசினதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஹோப் நல்லா இருந்தது. இது என் பொண்ணு தான். இப்போ என் பொண்ணு பேர் ஜெயஸ்ரீ. 2வது பேபிக்காக இந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிட் ஆகிருந்தோம். பேபி பிறந்து 2 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு வர்றதுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தது. முதல் அப்ரோச் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுமே ரூம் வந்து எப்பயுமே நம்ம பேபி சின்ன பிள்ளைங்க வச்சுருக்க ரூம் வந்து நீட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அது வந்ததுமே ஒரு பார்ப்போங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எங்களுக்கு திருப்தி பரவாயில்ல, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிற ஒரு சந்தோஷத்தில் இது பண்ணோம். என்னுடைய அப்பாவும் ஃபாதர் வந்து 80 இயர்ஸ் மேலே ஓல்டு, அவரும் வந்து பார்ப்போமே ரூம் நல்லா இருக்கேப்பா, இவ்வளோ தூரத்துக்கு க்ளீனாக வச்சுருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய நர்ஸுகள் வந்து எந்நேரமும் எந்த உதவி கேட்டாலுமே பக்கத்துலேயே தான் இருக்காங்க. எதுனாலும் கூப்பிடுங்க மேம், வந்து ஹெல்ப் பண்ணுறோம், என்ன எதுனாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வந்துறாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அடுத்து என்னுடைய பேரை இது 2வது பேருங்கிறதுனால ஃபஸ்ட்டு நியூ இயர் பேபி முதல்ல பிறந்தது இந்த ஹாஸ்பிட்டலில். இந்த வருஷத்தில் முதல் பேபிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு காயல் கொடுத்தது. உன் பேரை வரும்பொழுதே யோகம்மா பிறந்து வந்திருக்காம்மா அப்படின்னு சொல்லி என் பொண்ணு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த காயின் ஃபோட்டோவையும் கொடுக்கும்போது எது வந்ததை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே யோகக்காரன் நட்சத்திரம் இதுகளில் பார்க்கும் பொழுது வரும்பொழுது அம்மா அப்பாவுக்கு கிஃப்டோடு வந்திருக்கா, அதை அவங்க கொடுத்து வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்கன்றது எங்களுக்கு வந்து எதிர்பார்க்காத கிஃப்ட் வந்து நியூ இயரில் கிடச்சிருக்கு. எங்கள் பேரனே கிஃப்ட்டு, அந்த கிஃப்ட்டுக்குள்ள ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மேம் வந்து பாப்பாவோட இது பண்ணுற அப்ரோச் வந்து நல்லா இருந்ததுமா, பிடிச்சிருந்ததுனால தான் நாங்கள் இந்த இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் இது பண்ணோம், நல்லா இருக்குப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். ரொம்ப இந்த மாதிரி வந்து நான் கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப நன்றி. தேங்க்யூ.